தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலைவாய்ப்பு பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க, நீங்க அதுக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வாங்க, இது என்ன வேலை, என்ன தகுதி, யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் மாட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட டெலகிராம், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு, அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இதுல ஏதாச்சும் ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வாக் இன் இன்டர்வியூ மூலமாக தான் நம்மளை செலக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த வாக் இன் இன்டர்வியூக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 18/5/23 19/5/23, இந்த 2 நாள் தான் இன்டர்வியூ நடக்குது. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் சீரியல் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சீரியல் நம்பர் வரைக்கும் 18ஆம் தேதி வைக்கிறாங்க. இதை தவிர மற்ற சீரியல் நம்பருக்குலாம் 19ஆம் தேதி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீரியல் நம்பர்ல நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு காலை 9 மணிக்கு நடக்குது. காலை 9 மணிக்கு நீங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் போய் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க. ஸோ எங்க இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அடையாறு சென்னையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. நோட்டிபிகேஷனை பொறுத்தளவுக்கு 2/5/2023 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூ மூலமா எடுக்க போறாங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ மற்றும் சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டைப் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி எது எதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட்டை பொறுத்தளவுக்கு ஏஜ் லிமிட் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18-35 வயசு வரைக்கும். சேலரியை பொறுத்தளவுக்கு 25,000 உங்களோட மந்த்லி சேலரியா கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்க நெட்டு கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 31,000 கூட மந்த்லி சேலரியா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இதற்கான எஜுகேஷனல் குவாலிபிகேஷனை பொறுத்தளவுக்கு பல்வேறு விதமான எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் மேஜரா இருக்கக்கூடிய எல்லா டிகிரியும் சொல்லிடுறேன், அந்தந்த டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரியை பொறுத்தளவுக்கு எம்எஸ்சி வந்து ஹெமிஸ்ட்ரியில முடிச்சவங்க, ஆர்கானிக் ஹெமிஸ்ட்ரியில முடிச்சவங்க, பயோடெக்னாலஜியில முடிச்சவங்க, லெதர் டெக்னாலஜியில முடிச்சவங்க, அதே மாதிரி பிசிக்ஸ் முடிச்சவங்க, எம்சிஏ முடிச்சவங்க, எம்எஸ்சி ஸ்டாட்டிக்ஸ்ல முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்எஸ்சி மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே ஓரளவுக்கு அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பிபிடெக் பொறுத்தளவுக்கு சிவில்ல முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், லெதர் டெக்னாலஜியில முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்களும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு எலிஜிபிள் தாங்க. ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த போஸ்டிங்ஸ்க்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரெஷர் கேட்டகரியாக இருந்தால் கூட இந்த எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே டைரெக்டாக போயிடும். அதில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பி, பர்த் சர்டிஃபிகேட்டு, 10th 12th சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃபு இதெல்லாத்தையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். ஒரு செட்டு ஜெராக்ஸு, ஒரு செட்டு ஒரிஜினல், ரெண்டுமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் டைரக்ட் வாக்கிங் இன்டர்வியூக்கு போகும்பொழுது நேரடியாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் டைரக்ட் வாக்கிங் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் போதும். எந்த அப்ளிகேஷன்ஸையும் போஸ்ட் மூலமாகவோ, ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ, கொரியர் மூலமாக அனுப்ப தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் போகிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அங்கேயே கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு காலை 9 மணிக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால 11 மணிக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. அதே மாதிரி 1 மணிக்கு ஒரு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது, அந்த இன்டர்வியூக்கு 3 மணிக்கு மேலே வந்தால் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக 9 மணினா 8:30க்குலாம் போயிட்டு நீங்கள் அங்கே அட்டன் பண்ணிவிடுங்க. இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃபைனல் இயர் படிக்கிறவங்களோ, செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸோ அப்ளை பண்ண முடியாது. கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் திருப்பி ஜாயினிங் அப்பையும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களாம். இந்த 2 வெரிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷனில் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ்லேருந்து வெளியே போயிடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இடத்துல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.